எல்லா கேலக்சிகளோட மையத்திலையும் ஒரு பிளாக் ஹோல் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மில்கிவே கேலக்சிக்கு நடுவில் ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்கு. ஆனால் ஒரு பிளாக் ஹோல் இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுற ஒரு கேலக்சியில் ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியையும் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியலை. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் மெசியர் 87 கேலக்சிக்கு நடுவில் இருக்கிற ஒரு பிளாக் ஹோலோட புகைப்படத்தை வெளியிட்டாங்க. இந்த பிளாக் ஹோல் நம்ம சூரியனை விட சுமார் 240 கோடி மடங்கு எடை உடையது. இதே மாதிரி நம்ம மில்கிவேக்கு நடுவிலையும் ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. இந்த பிளாக் ஹோல் நம்ம சூரியனை விட சுமார் 40 லட்சம் மடங்கு எடை உடையது. இது போல எல்லா கேலக்சிகளோட மையத்திலையும் ஒரு பிளாக் ஹோல் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கருத்தை உறுதிப்படுத்துறதுக்காக விஞ்ஞானிகள் ஏபிள் 2261 கேலக்சி கிளஸ்டரில் இருக்கிற ஒரு கேலக்சியை ஆய்வு பண்ணாங்க. இந்த கேலக்சி கிளஸ்டர் பூமியில இருந்து சுமார் 270 கோடி ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்கு. இந்த கேலக்சி கிளஸ்டருக்கு மையத்தில் இருக்கிற கேலக்சியோட எடையை அளந்த விஞ்ஞானிகள் இந்த கேலக்சிக்கு நடுவில் நம்ம சூரியனை விட 300 கோடி மடங்கு எடையில இருந்து 10,000 கோடி மடங்கு அதிக எடை உள்ள ஒரு பிளாக் ஹோல் இருக்கணும்னு கணிச்சாங்க. ஆனால் அவங்களால அப்படி ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு கேலக்சிக்கு மையத்தில் இருந்து நிறைய ஆற்றல் வாய்ந்த எக்ஸ்ரேக்கள் வெளியிடப்பட்டா அது அங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறதுக்கான அறிகுறி. ஆனால் 1999 இருந்து 2004 வரைக்கும் நடத்தப்பட்ட ஆய்வில் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ரே ஒளியும் ஏபிள் 2261 கேலக்சி கிளஸ்டருக்கு நடுவில் இருக்கிற கேலக்சியில் தென்படலை. சுமார் 14 வருஷம் கழித்து 2018 விஞ்ஞானிகள் சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரியோட உதவியோட இந்த கேலக்சியில் இருக்கிற பிளாக் ஹோலை கண்டுபிடிக்கிற ஆய்வை திரும்ப தொடங்கினாங்க. இந்த முறை 2 கேலக்சிகளுக்கு உள்ளே ஏற்பட்ட மோதல்னால இந்த பிளாக் ஹோல் வேற ஒரு பக்கமாக தள்ளிவிடப்பட்டிருக்கலான்ற கருத்தை ஆய்வு பண்ணாங்க. இதுக்காக இந்த கேலக்சியோட மையத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளிலையும் விஞ்ஞானிகள் இந்த பிளாக் ஹோலை தேடி பார்த்தாங்க. ஆனால் அவங்களால அந்த பிளாக் ஹோலை கண்டுபிடிக்கவே முடியலை. ஏபிள் 2261 கேலக்சியோட மையத்தில் இருந்து வெளிவிடப்பட்ட ரேடியோ எமிஷன் மூலமாக சுமார் 5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேலக்சியோட மையத்தில் ஒரு பிளாக் ஹோல் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. ஆனால் இந்த பிளாக் ஹோல் இப்போ இருக்கிறதுக்கான ஆதாரங்களை தான் நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. இதுவரைக்கும் பண்ணப்பட்ட ஆராய்ச்சிகள் மூலமாக இந்த பிளாக் ஹோல் அதோட கேலக்சியோட மையத்தை விட்டு விலகி இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. எதிர்காலத்தில் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக பண்ணப்படுற ஆராய்ச்சிகள் இந்த கேலக்சிக்கு நடுவில் இருக்கிற பிளாக் ஹோலுக்கு என்னாச்சுன்றதை கண்டுபிடிக்க உதவும். நம்ம விண்வெளியில் இந்த மாதிரி பல மர்மங்கள் இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்தில் உயிரினங்கள் எப்படி உருவாச்சுன்றதுமே கூட நமக்கு இன்னும் பதில் தெரியாத ஒரு மர்மம் தான். இந்த மர்மத்தை விளக்கிற முயற்சியில் ஈடுபட்ட ஜப்பான் நாட்டு விஞ்ஞானிகள் ஹயபூசா 2 எடுத்துட்டு வந்த ரியூகோவோட சாம்பிள் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க அப்படி என்ன பார்த்தாங்கன்றத நம்ம நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பார்க்கலாம். விண்வெளி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.